வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம் இட்லி தோசை மாவு பிஸ்னஸை நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா வீட்லேயே மாவு அரைச்சி ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போட்டு லாபம் பார்க்குறாங்க நாம் இந்த தொழிலை எப்படி ப்ரொஃபஷ்னலாக செய்கிறது எப்படி பெரிய லெவலில் செய்கிறது அதாவது மாதம் ஒரு லட்ச ரூபா வரையும் இந்த இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷாப் அட்வான்ஸு முப்பதாயிரூவா வரையும் இருக்கும் கமர்ஷியல் கிரைண்டர் அது ரிலேட்டட் வெசல்ஸுக்கெல்லாம் எழுவதாயிரூவா வரையும் செலவாகும் அப்புறம் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் இந்த பேக்கிங் கவர் பிரிண்டட் பேக்கிங் கவர் நீங்கள் பல்காக அடித்தால் தான் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்புறம் இந்த வேயிங் மிஷின் சீலிங் மிஷின் இதுக்கெல்லாம் பதினஞ்சாயிரூபா வரையும் செலவாகும் அப்புறம் இன்ஷியலாக நீங்கள் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு கடைக்காரங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அதாவது நீங்கள் பத்து பேக்கெட் கொடுத்தீங்கன்னா அவங்க விற்றதுக்கப்புறம் பத்து பேக்கெட் காசு கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து பேக்கெட் கொடுப்பீங்க அந்த இன்ஷியல் ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா வரையும் செலவாகும் இப்போ இந்த தொழிலில் இருக்க ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்ப்போம் இந்த தொழிலை பொறுத்தவரையும் லாபம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் மாவு அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக லாபம் கிடைக்கும் ஒரு கிலோ அரிசிலேருந்து உங்களுக்கு மூணு கிலோ மாவை கிடைக்கும் அந்த மாவை நீங்கள் டைரக்டாக சேல் பண்ணுறப்ப லாபம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கிடைக்கும் நீங்கள் கடைகள் மூலமாக சேல் பண்ணுறதுனால உங்கள் லாபம் கம்மியாகும் குறைஞ்சது ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா லாபம் வைக்கலாம் என்ன மாதிரி கடைக்கெல்லாம் நீங்கள் போடலாம்னா சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கடை சின்ன பெட்டி கடை எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மாவை போட முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் போடலாம் கடைக்கு கடை வியாபாரம் வித்தியாசமாகவும் குறைஞ்சது ஒரு கடைக்கு பதிமூணு பேக்கெட் சேலானாலும் குறைஞ்சது நீங்கள் இருபத்தஞ்சி கடை பிடிச்சாலும் டெய்லி பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோ ஓடும் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா லாபம் வேணிக்கு உங்களுக்கு டெய்லி மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரையும் லாபம் கிடைக்கும் அப்புறம் இந்த தொழிலுக்கு நீங்கள் ரெண்டு லேபர் தேவைப்படுவாங்க அப்புறம் இந்த ஷாப்புக்கு ரெண்ட்டு பத்தாயிரரூபா வரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரரூவா செலவு இருக்குது இந்த முப்பதாயிரத்தை நீங்கள் ரீட்டெயிலாக உங்கள் இடத்துல மாவு விற்கிறது மூலமாகவும் அப்புறம் இந்த ஹோட்டல் கல்யாண ஆர்டருக்கு உங்கள்கிட்ட பல்காக மறைச்சிக்குவாங்க நீங்கள் கிலோவுக்கு அஞ்சு ரூபா வச்சு அரைச்சி கொடுக்கலாம் அந்த ஆர்டர்கள் மூலமாகவும் இந்த லேபரையும் இந்த ஷாப் ரெண்டையும் கவர் பண்ணிடலாம் இந்த தொழிலில் ஒரு லட்ச ரூபா லாபம் பார்த்துடலாம் கட்டுறது தொழில் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்